ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய ஐடி ப்ரூஃபு மற்றும் வந்து டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருட்டடிச்சாப்பில் இருக்கும். அதை வந்து தெளிவான முறையில் இந்த மாதிரி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஷாப் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட்லேயே இதை வந்து தெளிவுபடுத்தி ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். அது எப்படி தெளிவுபடுத்தி ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த மாதிரி இமேஜை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்ஸ்அப் எப்போ யூஸ் பண்ணி க்ரோமில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டாப்பில் இன்செட் அப்படின்றத கிளிக் பண்ணி பிக்சர் அப்படின்னு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து இன்செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் வந்து இந்த ஃபைல் வந்து இன்செட் ஆனோன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஐடி கார்டுக்கு வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்ததால் அந்த இமேஜ் வந்து எஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ்னால தான் நமக்கு வந்து ஃபைல் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது இருட்டடிச்சாப்பில் இருக்கும். இப்போ வந்து தேவையில்லாமல் நீட்டிக்கிட்டு இருக்கதை வந்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபார்மெட்டில் க்ராப்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நாலு பக்கம் கார்னர்லேயும் மற்றும் மத்தியிலையும் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இதை வந்து நீங்கள் நாலு சைட்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்ருக்கக்கூடிய இந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. பேப்பர் வந்து இந்த நம்மளுடைய ஐடி கார்டோ இல்லைனா உங்களுக்கு என்ன பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் கட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கோங்க. இதை க்ராப் பண்ணுறத இல்லை க்ராப் பண்ணுறதா முக்கியம். நீங்கள் கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சும்மா கிளிக் பண்ணிங்கனால இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் டு ராப்பிங் அப்படின்னு கீழே வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பிக்சர் இருக்குல்ல, இப்போ மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி இன்னொரு பிக்சரையும் க்ராப் பண்ணிக்கிறேன், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. இப்போ வந்து இன்னொரு ஃபைல், இப்போ ஐடி கார்டுனால ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குது, அதை லைட்டாக நீங்கள் கார்னரில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பெருசாகிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஐடி கார்டை ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சாதாரண பேப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு க்ராப் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து பிக்சரை வந்து லைட்டாக எடிட் பண்ணணும். இதுக்கு மேலே வாங்க, பிக்சர் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு டாட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மட் பிக்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பிக்சரில் ரீகலர்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை க்ரே சைக்கிள்ன்றதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த பிரைட்னஸ்ன்னு இருக்குல்ல, அந்த பிரைட்னஸில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து அதை கூட்டுங்க. கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜில் வந்து பாருங்கள் பிரைட்னஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட எழுத்து வந்து மங்காத அளவுக்கு. மேலே வந்து இந்த கான்ட்ரஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாக் கலரில் உள்ள இதை மட்டும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இந்த அடுத்த இமேஜையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரீகலர் கொடுத்து இந்த இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிக்கோங்க. க்ரேசக்கில் ஆக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இப்போ வந்து பிரைட்னஸ் கொடுக்குறேன். பிரைட்னஸ் வந்து எவ்வளோ தேவையோ அது கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், இல்லைனா எழுத்து வந்து ரொம்ப தெரியாமல் போயிடும். கரெக்டாக கொடுத்துட்டு அதை மாதிரி கான்ட்ரஸ்ட்டையும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ரிண்டிங் எடுக்கிறதுக்குள்ள மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிறதுலாம் க்ராப் பண்ணதால் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் அந்த ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிண்டிங் ஆப்ஷன் வரும். இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ப்ரிண்ட் ப்ரிவியூன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் ப்ரிவியூ ஆகும். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிவியூ ஆகும், கரெக்டாக எப்படி வருதுன்னு சொல்லி. இதை நீங்கள் உங்கள் பேப்பரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மேலே வந்து இதை வந்து பிடிஎஃபாக மாற்றி இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். எப்போ அப்பப்போ தேவைப்படும் போது ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து மேலே அதே மாதிரி சேவர்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பிடிஎஃப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஃபைல் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும், இல்லைனா சேவர்ஸில் வந்து பிடிஎஃப் வராது. அதை பார்த்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.